ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புத்தமுது சமையல். இன்னைக்கு நாம ஒரு டாபியோகா ட்ரீட் செய்ய போறோம். கிழங்கு தோசை செய்யறது எப்படின்னு பார்ப்போம். கிழங்கு தோசை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு துண்டு கிழங்கு எடுத்துக்கோ. இந்த கிழங்கை எப்படி சுத்தப்படுத்தி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது என்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருள், முதல்ல பச்சரிசி ஒரு கப்பு எடுத்துக்கணும், புளுங்கல் அரிசி ஒரு கப்பு எடுத்துக்கணும், ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்துருக்கேன். அதோட உளுந்து கால் கப்பு சேர்த்துக்கணும். அப்புறமா ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே இட்லிக்கு அரைக்கிற மாதிரி ஊற வச்சு நல்லா அரைச்சிக்கணும். அதுக்காக இப்போ நம்ம ஊற வச்சுக்கணும். இது 2-3 மணிக்கு ஊறும். அடுத்ததாக கிழங்கு இப்படி துருவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த துருவின கிழங்குலேருந்து பாலை எடுத்துக்கிட்டு தான் நம்ம அந்த அரிசியோட போட்டு அரைக்க போகிறோம். அதுக்காக அதில் இருக்க பாலை புளிஞ்சு எடுத்துக்கணும். இந்த பாலோடு சேர்த்து செஞ்சால் ஒரு கசப்பு தன்மை இருக்கும். இந்த மாவுக்கு அரைக்கிறதுக்கு அரிசியெல்லாம் நல்லா ஊறிச்சு பாருங்கள். இப்போ இந்த அரிசியோட அந்த கிழங்கையும் சேர்த்து மசாலாவோட அரைச்சிக்கணும். என்னென்ன மசாலா சேர்க்கறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து பூண்டு சிறிதளவு, அப்புறம் காரத்துக்கு சிறிதளவு மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கூடுதலாக வேணால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுல் நிறைய கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்டரில் நல்லா அரைச்சிக்கோங்க. தோசை மாவு பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை 6-7 மணி நேரம் ஊற விடுங்க. நல்லா ஊறிடுச்சு. இங்கே பாருங்கள், புளிச்சு ரெடியாக இருக்குது தோசை மாவு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். கல் சூடாகிடுச்சு, எண்ணெய் தடவிட்டோம். அடுத்ததாக நம்ம தோசை மாவை ஊற்றுவோம். இந்த தோசை மாவு மற்ற தோசையை விட நல்லா மிருதுவாக மெலுசாக வரும். அதனால் நெய் ரோஸ்ட் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாவு. இதுலேயே காரம் உப்பு எல்லாம் இருக்கிறதுனால சைட் டிஷ் இல்லாமலே சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். சைட் டிஷ் வேணுன்னா கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு நல்ல மார்னிங் டிஃபனாக இருக்கும், ஹெல்த்தியான ஒரு டிஷ். பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு டாபியோகா ட்ரீட்டோட உங்களை சந்திக்கிறேன்.